Hi guys, welcome back to my channel. Nanda unga Ashwini. இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா இன்னைக்கு ஒரு vlog தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே notification bell-ஐயும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா ஈயே தாங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்க்கு தான் போக போறோம். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த மால்க்கு எப்போ போனேன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் தாங்க. அடிக்கடி போவோம், இந்த லாக்டவுன்னால் இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் நாங்கள் எங்கேயுமே போகலை மால்க்கெலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மால்க்கு தாங்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெஸ் தாங்க போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கேஷுவலான ட்ரெஸ் தான் இது. இது ஒரு டீஷர்ட் தான். டீஷர்ட் கூட வந்துட்டு ஒரு லெகின் வந்து பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு கேமஃப்ளாக்னால் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் இந்த லெகின் வந்து நான் வாங்கினேன். நான் ரொம்ப நாளாக வந்துட்டு போடவே இல்லை, அதனால் இன்றைக்கி போட்டிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஹேண்ட்பேக்குங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வந்து கெஸ் ப்ராண்டில் நான் வாங்கின ஹேண்ட்பேக் இது. கெஸ் ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோடய வாட்ச் கூட வந்துட்டு கெஸ் ப்ராண்டு தான். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான பேக் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா கேமஃப்ளாக்னால எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹேண்ட்பேக் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க, 6 இயர்ஸ் மேலேயே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்ச் தாங்க போட்டிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வாட்ச் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோர்ஸ் வாட்ச் இது, ரோஸ் கோல்டு இது. இந்த ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வாட்ச் இது தாங்க. இந்த வாட்ச் மாடல் வந்துட்டு ப்ரைஸ்லெட் டைப் மாடல் இது, ரொம்ப நல்லாயிருக்கும், ரோஸ் கோல்டு இது. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தாங்க வாங்கினது, ஜான்வரியில் 2020 தான் வாங்கினது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை, இந்த லாக்டவுன்னால் எங்கேயுமே போகலை. இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. இன்றைக்கி வந்துட்டு கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. காலையில் லைட்டாக வந்து மழை தூரிட்டு இருந்தது. நாங்கள் வந்து கிளம்பி போகும்போது ஒரு 3:15 to 3:30 இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போகிறவங்க, ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்துட்டு ஹேர் கலர் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுதுங்க. அந்த கலர் வந்து லைட்டாக ஃபேட் ஆன மாதிரி இருக்குது, அங்கங்கே லைட்டாக தெரியும். நான் வந்துட்டு ஸ்ட்ரீக்ஸ் தான் பண்ணேன், நான் ஃபுல்லாக வந்து ஹேர் கலர் பண்ணலை. அது வந்துட்டு வெயிலில் பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியுது. நான் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் ஹேர் கலர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு போனேன். ஆல்ரெடி நாங்கள் லேட்டாக போயிட்டோம், அதனால் மால் வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி ஹேர் கலர் பண்ணலைங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இனிஸ்ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ப்ராடக்டோட எம்டி பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணுறாங்க, அதுக்காக வந்துட்டு நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் அந்த ஆலோவேரா ஜெல். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், என்னோடய ஃபேஸ் வேக்ஸ் வீடியோவில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர். இதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 1 இயர் கிட்ட நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு நான் எப்பயோ போட்டுட்டு புது ப்ராடக்ட் வாங்கியிருக்க வேண்டியது. இது பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் டீ சீட் சீரம் இது. இந்த சீரம் வந்துட்டு அண்டர் ஐ சர்க்கிள்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டார்க் சர்க்கிள்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இனிஸ்ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. மெயினாக நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி போகிறேன். பீச்சில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பீச் சைட் போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. மேகம்லாம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரிட்ஜ் இது. பாரிஸ்லேருந்து பீச் ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்க பிரிட்ஜ் இது. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த சைட் நாங்கள் போகிறோம், ஏன்னா நாங்கள் வந்துட்டு மால்லாம் ஓப்பன் பண்ணி உடனே நாங்கள் போகவே இல்லை. சரி கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம உடனே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் நாங்கள் இப்போ போகிறோம். மால்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் போகிறோம். நியூஸ்லேயே பார்த்துட்டு இருந்த தலைமைச் செயலகத்தை இன்றைக்கி நேரில் பார்க்குறேங்க, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த ரோட்டில் போகிறோம். நாங்கள் அதிகமாக இந்த ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோம் எப்போவுமே. என் ஹஸ்பண்ட் வந்து 90% அந்த எங்கே போக சொன்னாலும் எப்படியாவது இந்த ரோட்டில் தான் போவாங்க, இல்லை ரிட்டனாவது இந்த சைடில் வந்து தான் வருவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு அந்த ரோட்டில் போகிறோம், ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் அவ்வளோவா இல்லைங்க.
நாங்கள் இப்போது பார்க்கிங்கில் இருக்கோங்க. பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்மளை வந்து ஒரு 2-3 ஃப்ளோர் வந்து மேலே போ கீழே போகணும்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போது நேராக உள்ளே போனோன்னே அப்படியே காரை விட்டுட்டு ஃப்ரீயாக மேலே போனோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கூட்டம்லாம் இல்லை. நான் பயந்துட்டே தான் போனேன், நிறைய பேர் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு. நீங்களும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் எடுத்துக்கோங்க, சானிடைசர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவீங்க அவுட்சைடில் வெளியில் போகிற இடத்துல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டாய்லெட் சானிடைசரும் யூஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து நைக்கா அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. அந்த ஸ்ப்ரே வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணாமல் வெளியில் நீங்கள் போகவே போகாதீங்க. நம்மளோட சேஃப்டி ரொம்பவே முக்கியங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு மற்றதெல்லாம் பார்க்கணும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. ஆனால் இன்னிஸ்ஃப்ரீலெலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சானிடைஸ் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. மால்லேயுமே அப்படி தான், நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி இன்னிஸ்ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எந்த ஆஃபர்லேயும் இல்லைங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் ஆஃபரில் இருக்குது, அதுவும் வந்து 3000 பர்ச்சேஸ் பண்ணால் ஏதோ சம்திங் சொன்னாங்க. நான் அவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகல, எனக்கு அந்த ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதனால வந்துட்டு நான் வாங்கலை. இன்னிஸ்ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரேஞ்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இதோட ரிவ்யூ, ஓரல் ரிவ்யூ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ, அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து நான் இப்போது யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி இது நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஷீட் மாஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஆலோவேரா ஜெல் தாங்க வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த எடுத்துகிட்டு போன பழைய பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு ரீசைக்கிள் பின்னில் வந்து போட்டுட்டேன். நெயில் பெயின்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க, ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஆனால் நான் இன்றைக்கி நெயில் பெயின்ஸ் எதுவுமே வாங்கலை, ஏன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. சார்ல்ஸ் அண்ட் கீத் பிராண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க, 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. சார்ல்ஸ் அண்ட் கீத் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட் அது, சார்ல்ஸ் அண்ட் கீத். அதனால வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சார்ல்ஸ் அண்ட் கீத்தில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்லாம் எப்போயாவது ரேராக தாங்க கொடுப்பாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் கொடுத்துருக்காங்க போல் 50% ஆஃபரு, அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷிஃபோரா இருக்குங்க, பக்கத்துலேயே பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் இருக்குது. எல்லா கடையும் என்ன வாவான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குது, ஆனால் நான் போகலை. நான் வந்துட்டு தி பாடி ஷாப் மட்டும்தான் போகிறேன், ஏன்னா பாடி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் இருந்தது. ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் ஷெல்லும் இருந்தது பக்கத்துலேயே. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்னால் அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் ஈஏல, எனக்கு தெரியல, நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அதை. ஆனால் நான் வந்துட்டு போகல, நான் வந்துட்டு பாடி ஷாப் தான் போனேன். பாடி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோ பண்ணல, ஆனால் நிறைய புது புது ப்ராடக்ட்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ரேஞ்சஸ்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்ததுங்க, அதில் கொஞ்சம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் வாங்கின ஷவர் ஜெல் கூட இருக்குது, வெண்ணிலா. அது மாதிரி பக்கத்துலேயே பனானா ஃப்ளேவரில் இது மாதிரி நிறைய புதுசு புதுசாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் தாங்க வாங்கினேன், பாடி ஷாப்பில் பர்ச்சேஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ளேயுமே நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சே ஸ்டார் பக்ஸில் வந்து காஃபி குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் பக்ஸ் போயிருக்கோம். ஸ்டார் பக்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க. நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப அடிக்டடாக இருந்தோம், அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஃபுட் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றினதுனால அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை, எப்பயாவது ரேராக வந்து காஃபி குடிப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்ணிலா லாட்டே தான் வாங்கியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் எப்போவுமே வந்து வெண்ணிலா லாட்டே தான். கேரமல் லாட்டே கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன், அது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டாப்பிங் பார்த்தீங்கன்னா நான் நட்மெக் வந்து யூஸ் பண்ணுவேன்,
நட்மேக் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சினமன் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் இந்த காஃபிக்கு. நாங்கள் வந்து ஃப்ளாஸ்க் வாங்கி, ஸ்டார்பக்ஸ் ஃப்ளாஸ்க் வாங்கி அதில் இந்த காஃபி ஃபில் பண்ணி குடிக்கிற லெவலுக்கு நாங்கள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் ஒரு காலத்தில். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நாங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போது எப்போயாவது ரேராக தான் நாங்கள் இந்த காஃபி எடுத்துக்கிறது. இந்த இயரில் இதுதான் ஃபர்ஸ்ட் காஃபின்னு நினைக்கிறேன். இந்த இயர் ஸ்டார்ட் ஆன மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் எப்படி போச்சுன்னே தெரியல, கடகடன் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு லைஃப் ஸ்டைல் தாங்க போனோம். லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, ஏதாவது வாங்கலாம், எனக்கு ஸ்லிப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் நிறையா. எனக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா 5 inch, அதுக்கப்புறமா கேட்வாக் பிராண்ட் தாங்க, இது ரெண்டு தான் அதிகமாக செட் ஆகும். அதில் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்லிப்பர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அங்கே வந்து ஃப்ளாட் 50% இருக்கிறதுனால எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்லிப்பரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு டேமேஜ் இருந்தது, அதனால வேறு பீஸ் கேட்டால் வேறு பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம போட்டுட்டு போன ஸ்லிப்பரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மனசை மாற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த இயர் ஜான்வரியில் தான் இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு சும்மா வீட்டுக்கு போட்டுக்கலாம், ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எல்லோரும் போட்டுட்ருக்காங்களே, நம்ம வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலில் ஜிஞ்சர் பிராண்ட் இது வாங்கி யூஸ் பண்ணேன். நல்லா தான் இருக்குது, ஆனால் இப்போ டெய்லி இது கோ டு ஸ்லிப்பர் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லிப்பர்ஸ் பார்த்தேன், எனக்கு எப்போவுமே செட் ஆகாது. எனக்கு எப்போவுமே வந்துட்டு 5 inch இல்லைன்னா வந்து கேட்வாக் பிராண்ட் தான். இது ரெண்டுத்தில் தான் என் சைஸும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஏன்னா என் கால் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் ஒல்லியாக இருக்கும் கால். அதனால் வந்துட்டு இந்த பிராண்ட் தான் எனக்கு, இந்த ரெண்டு பிராண்ட் தான் எப்போவுமே வந்து ரொம்ப செட் ஆகும், ரொம்ப நல்லா வந்து ஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டே இருந்தாங்க. லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் இருந்தது. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எல்லாமே வந்துட்டு 50%ல தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் இருக்கிற ஷாப்புக்கு தாங்க போக போகிறோம், ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ரன்னிங் ஷூ வாங்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேயே வந்து நைக் ஷோரூம், ரீபக், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கெச்சஸ் தாங்க போகிறோம். ஸ்கெச்சஸில் வந்துட்டு அவங்க நிறைய ஷூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கெச்சஸ் தான் உள்ளே போகணும். ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸ்கெச்சஸில். அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனால் செக் பண்ணிவிட்டு வேறு ஷாப் போகணும். பக்கத்துலேயே ஒரு ஷாப் விடலைங்க, நைக்லேருந்து ரீபக்லேருந்து எல்லா ஷாப்புமே போயாச்சு. எதுக்குமே வந்து சாருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஆனால் ஒன்று ரெண்டு மாடல்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனால் இவங்க கேட்குற மாடல் வந்து இல்லை. அதனால வந்துட்டு நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. லாஸ்ட்டாக வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்குகிற ரேஞ்சுக்கெலாம் போயிட்டாங்க. அப்புறமா இவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு மாடல் பார்த்து வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரியல, அதை வந்துட்டு நைக் ஷோரூமில் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், எதுவுமே வாங்கலை, ஷூஸ் வாங்கலை. ஆனால் என்னை வந்துட்டு ஒரு 2 hours செம்மையாக வச்சு செஞ்சாங்கங்க. ரொம்ப வெறுப்பாயிட்டேன் நான், ரொம்ப நேரம் என்னை வந்து காய விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஷாப்புக்கு போயிருக்காங்க, எங்கேயும் விடுற மாதிரி இல்லை. இது எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போனோமா இல்லை அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண போனோமான்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஷாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் தாங்க. இப்போ ஹோம் சென்டருக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ஹோம் சென்டரில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். அங்கே என்னெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஹோம் சென்டர்லேயும் வந்து 50% ஆஃபரில் இருக்குதுங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு 50% ஆஃபரில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கோர் பண்ணணும், புதுசாக வந்து வீடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் சென்டர் போங்க. எல்லா திங்ஸும் வந்து ரொம்ப நல்ல ஆஃபரில் கிடைக்குது. எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது தாங்க இருக்கும். நாங்கள் வந்துட்டு அதிகமாக ஹோம் சென்டரில் தான் வாங்குவோம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நான் அதெல்லாம் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு 50% ஆஃபரில் இருந்தது. நான் வந்துட்டு நிறைய வாங்கலை, கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினேன். நிறைய ஆஃபரில் இருந்ததுங்க. நான் வந்துட்டு தவா பேன்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போயிருந்தேன், ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால் நான் வாங்கலை. இந்த சாப்பிங் போர்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம கட் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்.
இந்த உடன் பொருள்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ளவர் வாங்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் வேணான்னு சொல்லிட்டாங்க, அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா எங்களோட சிங்கில் வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க. நான் வாங்கி 2-3 இயர்ஸ் மேலே ஆகுது, 3 இயர்ஸ் ஆகுது, நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபவுண்டைன் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி அந்த அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த ஃபவுண்டைன்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு 50% ஆஃபரில் இருந்தது. சரி பெருசே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் தான் அது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கலை, சின்னது தான் வாங்கியிருக்கேன். அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சவுண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பில்லோ தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக பில்லோ வாங்கணும்னு நினச்சிட்ருந்தோம், அதுவும் நான் வந்து வாங்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது இந்த சோஃபா தாங்க. நாங்கள் வந்துட்டு ஹோம் சென்டரில் தான் வாங்கினோம். அதுலேயே வந்துட்டு வேறு கலர், இது எங்களோட சோஃபாவோட கலர் வந்து வேறு. இந்த ஒருக்கு பாருங்கள், இந்த ஃபேப்ரிக் தான் வந்துட்டு எங்கள் சோஃபா, அதுவும் வந்துட்டு நான் காமிக்கிறேன். எங்கள் சோஃபாவுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபேப்ரிக் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்துட்டு நாங்கள் மேலே போனோம் சோஃபா செக்ஷனுக்கு. அங்கே போயிட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிள் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நிறைய ஆஃபீஸ் டேபிள்லாம் வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. எக்ஸாக்டாக இது தாங்க எங்களோட சோஃபா, இது தான் எங்கள் வீட்டில் இருக்க எல் சைஸ் சோஃபா. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோஃபா. நாங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்டுட்டு இப்போ கீழே வந்துட்டோங்க. பில் பே பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் அங்கே பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வால் ஹேங்கிங் உடன் மாஸ்க் தாங்க. அதோட மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாங்க. நான் என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோவில் வந்துட்டு அது பேங்காங்னு சொல்லிட்டேன், சாரி. அந்த வால் மாஸ்க் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, பார்த்தோன்னே வாங்கிட்டாங்க. அதுவும் 50% ஆஃபரில் இருந்தது. இந்த ஏர் டிஃப்யூசரில் கூட ஆஃபர்ஸ் இருந்ததுங்க. இது வாங்கி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோம் சென்டர் ப்ராடக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது எல்லாத்தையும் பில் பே பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மால் வந்து க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மேக்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்துட்ருக்காங்க. நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா மாலுக்கு போயிட்டு ரொம்ப நடந்தோன்னே ரொம்ப டயர்டாயிட்டோம். சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போகிறோம். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களாம். எனக்கு வந்து புதுசாக பிம்பிள் வந்துடுச்சு, என்னன்னு தெரில, ஹீட் ஆகிடுச்சு போல். இப்போது இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹோம் சென்டர் பக்கத்தில் இருக்க லிஃப்ட் வந்துட்டு. மேக்ஸ்லாம் ஓப்பனில் தாங்க இருந்தது, ஆனால் நான் போகலை. இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிரில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க போல், அந்த ஷாப்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபன் சிட்டிலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப பாவமாக இருந்தது பார்க்கும்போது. பசங்கள் எவ்வளோ விளையாடிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. க்ளோசிங் டைம்னால் எங்களுக்கு எந்த ஃபுட்டுமே கிடைக்கலங்க, அதனால் நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இது தான். இப்போ அந்த வால் ஹேங்கிங் மாஸ்க்கை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூவி ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா, அவளுக்கு எதோ வாங்கிட்டு வந்திருக்கோன்னு நினச்சிட்டு மேடம் வந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க வீட்டுக்குள்ளே, இந்த சைடும் அந்த சைடும். ஆனால் அவளுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, லாஸ்ட்டாக ரொம்ப வெறுப்பாயிட்டா சூவி. சூவி இல்லாமல் நம்ம பிளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுங்க. இப்போ பாருங்கள், நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 50% ஆஃபரில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 something தான். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க. நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். நாங்களும் வந்துட்டு நிறைய ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது இது வாங்கணும்னு நினச்சி கேட்போம், ரொம்ப ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க, அதனால் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது, ரொம்ப குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு ப்ளாக் வீடியோவில் பார்க்கலாம்.